எந்த ஒரு மரத்துல சுவையான மாம்பழம் இருக்கிறதோ அந்த மரத்தின் மீது கல்லடிப்படுவது சகஜம்தான். எப்போதும் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகத்துல அரசால் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சரித்திரத்துல தமிழகத்துல எந்த ஒரு கட்சிக்கும் இந்த அளவுக்கு அரசனுடைய ஆதிக்கத்தை யாரும் செலுத்தியது போல் நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தினமும் கூட ஏதோ ஒரு மாவட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று ஜனநாயக உரிமையில வீதிக்கு வந்தால் நீங்க கைது செய்யப்படுறீங்க. பெண்களாக இருந்தாலும் கூட இரவு 11 மணி வரை உங்களை அடைத்து வைத்திருக்கின்றார். எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் தன்னை குரலை உயர்த்தினாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்துல உங்கள் மீது வழக்கு போட்டு தினமும் கூட சிறைக்கு 4 பேர் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சிறையில் இருந்து 4 பேர் வெளியே வந்து கொண்டிருக்கின்றார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் எல்லாம் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் செல்லக்கூடிய கூடாரங்களாக மாறி இருக்கிறது. சமீபத்தில் ஒரு தொண்டன் சொன்னது போல, அண்ணா கட்சி வளர்ச்சி வரும் பொழுது இதெல்லாம் சகஜம், என்னை சிறைச்சாலைக்கு அனுப்பினாலும் கூட அங்கே சென்று 10 உறுப்பினரை சேர்த்து விட்டு நான் வெளியே வருவேன் என்கின்ற ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கையோடு இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் எல்லோரும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்.